நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா மோர். அட பாறா, மோர்லாம் வருது? என்ன மீனாச்சி, காதலுக்கு பச்சை குடி காட்டிட்டேன்னு உங்க அம்மா மோர் கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்கிறாளா? அப்படிலாம் இல்லப்பா, இந்தாங்க. அப்பா. என்னடா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ். டேய், என்னடா அப்பா கிட்ட போய் தேங்க்ஸ் அததெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லப்பா. சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னடா அண்ணா, உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டேனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. டேய், என்னடா பேசுற? எனக்கு என்னடா தர்ம சங்கடமான சூழ்நிலை? இல்லப்பா, இப்போ நீங்க சுதா அத்தை வேட்டையன எல்லாம் எப்படி சமாதானப்படுத்துவீங்க? என்னால தானேப்பா நீங்க கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. மீனாச்சி இப்படி உட்காரு. என்னப்பா? உட்கார் சொல்றேன். என்ன நடக்குதுங்க? சௌந்தர்யா வா, நீயும் உட்காரு. மீனாச்சி, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதுல ஆயிரம் தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி நடக்கிற அந்த கல்யாணத்துல எது முக்கியம் தெரியுமா? கட்டிக்க போறவங்களுடைய சந்தோஷமும் விருப்பமும் மட்டும்தான். கேட்டியா? உனக்கு சக்தியோட கல்யாணம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே? அப்ப நீ இனிமே அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப இதை என்ன பண்ண போறாரு, அதை என்ன பண்ண போறாருன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா? கேட்டியா? இதுதாங்க நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா புலம்பி தள்ளுறா. அப்பா கஷ்டப்படுவாரோன்னு அவ கஷ்டப்படுறா. மீனாச்சி, ஐயோ வந்துட்டான் வேட்டையன் குட்டி. அப்பா வேட்டையன் இல்ல, நான் பாத்துக்கறேன்டா. என்ன பார்த்ததும் பூ வாங்கிட்டு போவாங்க. சௌந்தர்யா இந்தாம்மா, இத வேட்டைய பேரை சொல்லி சாமி படத்துக்கு போறோம். சரிங்க சரிங்க. என்னாச்சுங்க மாமா? சொல்றப்பா. மீனாச்சி, அப்பா நீ அம்மா உள்ள போகமா. ஆ மா. எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா, இன்னும் நிச்சயம் கூட நடக்கலையடா. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அவசர கொடுக்கன்னு தானே பூ எடுத்து அத்தையிட கொடுத்தீங்க. இல்லப்பா. பின்ன இப்படி உட்காரு பெருமாள். ஏமாமா, இப்ப என்ன வாய் மணக்க மருமவனே தானே கூப்பிடுவீங்க? இப்ப என்ன பெருமாள் பேர் சொல்லலாம் கூப்பிடுறீங்க? சொல்றேன் பெருமாள், எனக்கு வாழ்க்கையில சில பேரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் பெருமாள். எதுக்குங்க மாமா? வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும் அப்படியே அசராம இருப்பாங்க பெருமாள். இன்பம் துன்பம் இரண்டையுமே ஒரே மாதிரி எடுத்துப்பாங்க. ஆமாங்க மாமா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பெருமா. ஆமா ஆமா, கரெக்ட் தான் கரெக்ட் தான். வாழ்க்கையில எப்படி வாழ்றதுன்னு அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். அதெல்லாம் சரி மாமா, இதெல்லாம் இப்ப எதுக்கு ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி யார பாத்தீங்க? வேற யாரப்பா, உன்னை தாப்பா. என்னையா? ஆமாப்பா, உன்னையதான். இந்த கணமே எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும் அசரமா இருப்ப பாரு. அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். எனக்கு என்ன சோகம் வரப்போகுது? டேய், நம்ம மீனாட்சி இருக்கல்ல? மீனாட்சி. ஆமா, நம்ம மீனாட்சி இதோ உள்ளதா இருக்கு. இன்னைக்கு திடீர்னு ஓடி வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா? ஐயோ, இந்த பாரு, பதட்டப்படாம அதிர்ச்சி ஆகாம எப்படி சாதாரணமா இருக்க பாத்தியா? யார்? நானா மாமா? ஆமா, நீயேதான் பெருமாளு. மீனாட்சி எதுக்கு மாமா கல்யாணம் வேணான்னு சொல்லிச்சு? அவ யாரையோ காதலிக்கிறாளாப்பா. இத பாரு, ஐயோன்னு சொல்ற அளவுக்கு கூட அதிர்ச்சி ஆகல பாரு. நீ சூப்பரியா. நீங்க என்ன சொன்னீங்க மீனாச்சிட்ட? விடுவனா நானு? ஏய், யாரு
என் பெருமாளையா வேண்டான்னு சொல்ற? உன் கண்ணு முன்னாடியே என் பெருமாளுக்கு எப்படி சூப்பர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விட்டுக்கேன் பெருமாளு. வேற பொண்ணு எல்லாம் வேணாம் மாமா. நீ கவலைப்படாத பெருமாளு, உனக்கு நான் இருக்கேன். நம்மள வேண்டான்னு சொல்றவங்கள நாமளும் வேண்டாம்னு சொல்லிடுவோம் என்ன? என்ன ஆட்டம் போட்டான் இவனுக்கு, நல்லா வேணும்டி, இதுக்கு மேலயும் வேணும் இவனுக்கு. இவன் மூஞ்சு பாத்தியா பாவம். வெல்கம் டு சென்னை, எங்க ஊரு, இந்த ஊருக்குள்ள நாங்க தார் மாறு. சார் என்ன கண்டதா உளறிக்கிட்டு போயிட்டு இருக்க? சார் இது வந்து ஒரு ராப் சாங் சார். என்னது ராப் சாங்? ஐயோ சார், ராப் இல்ல, ராப் ராப். தம்பிள கெடுத்துட்டு பாடுறதுக்கு பேரு ராக் சாங்லடா, ராப் சாங். இனிமே நீ இந்த பாட்டை எங்கேயும் பாடக்கூடாது, புரியுதா? புரியுது சார், புரியுது, ரொம்ப நல்லா புரியுது சார். சார் அதான் பாட மாட்டேன்னு சொல்றேன் சார். அப்புறம் ஏன் சார் இதை வச்சிருக்கீங்க? உன்னை வெட்டலடா சின்ன தம்பி, இன்னைக்கு நான் ஒருத்தனை வெட்டணும், அதுக்கு தான் ஒத்திய பாக்குறேன். ஒத்திகையா? இந்த ஆளு யார வெட்டுறதுக்கு ஒத்திகை பாத்துட்டு இருக்காரு? பாசங்கடா சார், மேலதான் சார் இருக்காரு. வர சொல். சரி சார். சார் எங்கடா போற? பாச வர சொல்லு, நீங்க சொன்னீங்களே சார். இங்க இருந்தே போன் போட்டு வர சொல். ஏன் தப்பிச்சு ஓடலாம்னு பாக்குறியா? சரி சார், போன் போட்டு வர சொல்றேன். பஸ் 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 ப்ளீஸ் பஸ், சீக்கிரம் வாங்க பஸ், ஒரு லைஃப் மேட்டர் பஸ், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க பஸ். சார் என்னடா? பாஸ் வந்துட்டு இருக்காரு சார். ஐயோ இவரும் அதே பாட்டை பாடிட்டு வர்றாரு, இதுல டான்ஸ் வேற. சார் கூப்பிட்டீங்களா சார்? ரூம்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் சார் இருக்கேன். என்ன சார் கையில அருவாள்னா? பாஸ் சார் ஒருத்தர வெட்டுறதுக்கு ரிஹர்சல் பாத்துட்டு இருக்காரு. வெட்டுறதுக்கா? என்ன சார் சொல்றான்? யார் சார் வெட்ட போறீங்க சொல்லுங்க சார். மீனாட்சி யார காதலிக்கிறான்னு உன கண்டுபிடிக்க சொன்ன சக்தி. ஆமா, ஒருவேளை நீ அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேனா அந்த நேரத்துல அருவாவை தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுதான் இப்பவே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சக்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி யாரையும் காதலிக்கல. அதான் சார் உண்மை. அதை நான் நம்ப மாட்டேன் சக்தி. அவ காதலிக்கிறாதான், எனக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். சார் காதலிக்கிறதுக்கு போய் யாராவது வெட்டுவாங்களா சார்? நான் விட்டுவேன். அவனை மட்டும் இல்ல, அவன் கூடவே யாராவது காதலுக்கு துணை போயிட்டு இருப்பான்ல, அவனை சேர்த்து விட்டு விட்டான். டேய் உனக்கு நாக்குல தாண்டா சனி அழகேசா. என்ன சக்தி, எப்ப கண்டுபிடிச்சு சொல்லுவ சொல்லுப்பா. இல்ல சார், மீனாட்சி யாரையும் லவ் பண்ணல. அப்ப நான் உன்னை நம்புறது வேஸ்ட் தான். நீ கண்டுபிடிக்க மாட்ட அப்படித்தானே? சரி விடு, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். என் முதல் விசாரணைய உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கட்டுமா? என்கிட்ட இருந்தா சார்? நான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும்ல. எப்போ சார்? மீனாட்சி யார காதலிக்கிறான்னு கண்டுபிடிச்ச சொல்லு சக்தின்னு கேட்டல்ல. ஆமா, அன்னைக்கு சரியா சாயங்காலம் 4 மணிக்கு நீ எங்க இருந்த சொல்லு சக்தி? 4 மணிக்கு எங்க இருந்த?
சின்ன சின்ன பக்க பெத்தாரு. ஐயோ என்ன மறந்துட்டியா? நான் போ தோட்டத்துல இருந்தேன் சார். யார் கூட? நல்லா மாட்டினிக்கு ரெண்டு பேருக்கு சங்கிதா. யார் கூட இருந்த? அது வந்து சார் நான் சொல்லவா? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மகளே காதலிச்சிருப்ப? சார் 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 சொல்லுடா. அப்படின்னா ஒண்ணும் இல்ல சார். ஐயோ சார் 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 சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். அவசரப்படாதீங்க சார். டேய் உன்னை இன்னைக்கு நான் வெட்டி பொலி போடாம விட மாட்டேன் சார். நான் முதல்ல சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். டேய் என்ன தேடா பொறுமையா கேக்குறது? பாஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் உன்னை இன்னைக்கு நான் வெட்டி பொலி போடாம விட மாட்டேன் சார். நான் முதல்ல சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். டேய் என்ன தேடா பொறுமையா கேக்குறது? பாஸ் சார் ஒன்னும் வெட்டலையா சார்? சக்தி சார், என் மக மீனாட்சிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்ன சார் சொல்றீங்க? ஆமையா? நிஜமா? ஆமையா? வா சார். சார் சார் சத்தியமா என்ன நம்பவே முடியல சார். அழகே சார் என்ன சரவணா நல்லா பயந்துட்டியா? பா சாவலா. சார் எங்க காதல் நீங்க ஏத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சார். Thank you so much. செல்லப்படி பாஸ் நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்குமா? ஆமாமா உயிரோட தான் இருக்கீங்க. உங்க காதல் நிஜமாவே சக்சஸ் ஆயிடுச்சா பாஸ்? சூப்பர் சக்சஸ். மீனாட்சி அப்பா சக்தி பாப்பா போய் ரெண்டு பேரும் சேர்ந்து அதான் வேணாம் சார். வா சரவணா நில்லு. நான் சொல்றல வாங்க பாஸ். போய் நில்லுங்க. அட வாங்க பாஸ். ஓ நில்லு. வா வா போய் நில்லு. வாங்க பாஸ் நில்லுங்க பாஸ். ஐயோ வெக்கத்தை பாரு. சுத்தி போடு. ஏன் கண்ணே பட்டுடும். சௌந்தர்யா ஜோடி பொருத்தா சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குங்க. To be good. என்னங்க சாரதா சொல்றேன்னு கோச்சிக்காதம்மா. சீரியல் ஆரம்பிச்சு 700 எபிசோட் ஆக போகுது. இப்ப கூட ஜர்க் இல்லாம ஒரு ஸ்மூத் என்ட்ரி கொடுக்க மாட்டேன்றியம்மா. ஏங்க நான் பதறி போய் ஓடி வரேன். நீங்க என்னடா இப்படி மொட்டை வெயில உட்காந்துக்கிட்டு என்ன கிண்டல் பண்றீங்க? பதறாதம்மா பதறாத. நீயே பதற அளவுக்கு அப்படி என்னம்மா மேட்டர்? என்னங்க நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேங்க. என்ன கனவு? சரவணனை ஊருக்கு போக கூடாதுன்னு சொல்லி அந்த தமிழ் வீட்டுக்கு கூட்டு போனாலங்க. ஆமா அது முந்தானேத்து எபிசோடு. இப்ப அதுக்கு என்ன? அந்த தமிழ் நம்ம சரவணனை வெட்டிட்டாங்க. என்னம்மா என்ன சொல்ற? ஆமாங்க. ஏண்டா என்ன தைரியம் தான் என் மகளை நீ காதலிச்சிருப்பேன்னு சொல்லி கழுத்துலயே ஒரு போடு போட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒரு போன போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிங்க. பயப்படாத சாரதா அப்படிலாம் எதுவும் நடக்காது. விசாரிங்க சொல்றேல்ல. ஒரு போன போடுறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு சத்தியம் எனக்கு சாவு இல்ல. முன்னாடி கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க. என்னப்பா அது? நீங்க ரெண்டு பேரும் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கீங்களா? ஏன் இந்த கேள்வி? எந்த அதிர்ச்சிகரமான தகவலையோ சந்தோஷமான தகவலையோ தெரிஞ்சு கூடாதுன்னு எந்த டாக்டர் சொல்லலையே. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலப்பா. நீ விஷயத்தை சொல்லு சரவணா.
விஷயம் என்னன்னா என் மாமா என் காதல ஏத்துக்கிட்டாரு. ராஜசேகர் வம்சமா இல்ல கொக்கா பின்னிடடா சரவணா. Fantastic man, fantastic. Mission completed. அவ்வளவு தானே? ஹலோ, மிஷன் கம்ப்ளீட்டடா? இன்னும் மிஷன் இன்கம்ப்ளீட் தான் தாத்தா. என்னப்பா சொல்ற? பாதி கிணறு தாண்டிட்டோம், இன்னும் மீதி கிணறு இருக்கு. இன்னும் என்னப்பா மீதி இருக்கு? இப்ப என் மாமா மட்டும் தானே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிருக்காரு. அவன் சொன்னா பத்தாதா, இன்னும் யாரு சொல்லணும்? சுதா சித்தி சொல்லணும். வேட்டையும் கூட கல்யாண பேச்சை கேன்சல் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டா தானே என் ரூட் கிளியர் ஆகும். அவங்க மட்டும் நீ சத்தியம் பண்ணிருக்க, என்னை என் புள்ளைய ஏமாத்திட்ட அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வையி. வேதாளம் முருங்க மரம் ஏறின கதை தானே? அதேதான். நாமெல்லாம் எவ்வளோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? பாட்டி, இந்த கதையில எதையும் அசால்ட்டா டீல் பண்ணவே முடியாது. எப்ப எங்க என்ன எது நடக்கும்னு கணிக்கவே முடியாது. கரெக்ட்பா. இப்ப என்ன சுதா எடுக்கிற முடிவு என்னன்னு எல்லாரும் காத்திருப்போமா? ஆமா, காத்திருக்க வேண்டியதுதான். டோன்ட் வரி சரவணா, கதை ஆரம்பிக்கும் போது தமிழே உன் காதல ஒத்துப்பான்னு யாராவது நினைச்சு பாத்திருப்பாங்களா? இல்லதான். அதே மாதிரி இதுலயும் நல்லதே நடப்போன்னு நம்புவோம். சரி, சுதா சித்தி சரின்னு சொல்லிட்டாலும் அதுக்கப்புறம் தானே மெயின் மேட்டரே இருக்கு. அது என்னப்பா மெயின் மேட்டர்? சக்தி சரவணோட அப்பா அம்மா யாரு? மெயின் பிரச்சனை அததானே, அத மறந்துட்டோமே. குடும்பத்தோட வந்து பொண்ணு கேளு சரவணான்னு சொன்னா நான் என்ன பண்றது? சரவணா, ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. நோ மல்டி டாஸ்கிங். ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். 50 எபிசோடு கழிச்சு வரப்போற பிரச்சனைய இன்னைக்கே யோசிக்க வேணாம்ப்பா. வாட் யூ சே? என்னப்பா சிரிக்கிற? ஓகே, நீங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போதைக்கு தமிழ் ஓகே சொன்னதை என்ஜாய் பண்ணுவோம். சுதா பிரச்சனைய கொள்ள வைப்போம். எஸ், ஓகே தாத்தா. சேர்ஸ் ஐடா ஒன்னு. தேங்க்ஸ் தாத்தா, நான் வைக்கிறேன். வெல்கம் மை பாய், பை பை. என்னங்க ஃபைவ் வே போடே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாத்திரை எல்லாம் சைடு ஜிப்ல வச்சிருக்கேன், சரிமா? தேடாதீங்க. சரி. எங்க சுதா கிட்ட என்ன பேசி சமாதானப்படுத்த போறீங்க? தெரியலம்மா, நானும் விடிய விடிய தூங்காம என்ன பேசலாம் எப்படி பேசலாம்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டுப்படல சௌந்தர்யா, நானும் தேடி தேடி பாக்குறேன். நம்ம பக்கம் பேசுறதுக்கான எந்த ஒரு நியாயமும் எனக்கு கிடைக்கல. ரொம்ப நியாயமா மனசாட்சியோட உண்மையை சொல்லணும்னா நாம சுதாவுக்கு இன்னைக்கு பண்றது பச்சை நம்பிக்கை துரோகமா. என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? யாரு பேசினாலும் இதாமா உண்மை. என்னுடைய சத்தியத்துக்காக என் மகளோட வாழ்க்கைய பழி கொடுத்துட கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் துணிஞ்சு சுதா கிட்ட பேசுறதுக்காக போறேன். ஆனா என் தங்கச்சியோட இத்தனை வருஷ கனவுகளையும் அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையையும் சுக்குநூறாக்க போறேன்றத நினைக்கும் போது என்னால இங்கேயே பேச
அண்ணங்கிட்ட கண்டதை சொல்லி கொடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்னு வந்துடும். அதனால நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். பேட்டையும் கொஞ்சம் விளையாட்டுக்கார பையன், அதனால அவங்ககிட்ட ஒரு மாதிரி நாசுக்கா பேசி புரிய வச்சிட்டேன். பார்க்கலாம், இனி என்ன நடக்க போதுன்னு தெரியல. எங்க அண்ணன் எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும்னு என் மூணு தங்கச்சிகளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அண்ணன் எது சொன்னாலும் தட்டாம கேட்பம்பாங்க. அந்த வார்த்தைகளை மட்டுமே நம்பி நான் இப்ப புறப்படுறேன் சௌந்தர்யா. சரிங்க. மீனாட்சிக்கு நான் பேச போறது தெரிய வேண்டாம். அவளுக்கு தெரியுங்க. அட என்னம்மா, ஏமா அவகிட்ட சொன்ன? என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு அப்புறமா சொல்லிருக்கலாம்ல. சரி விடு, பாத்துக்கலாம். அப்ப நான் கிளம்புறேன். பாத்து போயிட்டு வாங்க. என்னங்க இது? பேக் கொடுங்க. வாங்க, பாத்து போக மாட்டீங்களா? போகும்போதே தடுக்குது. உட்காருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. அப்பா நானும் வரேன்பா. என் மேலதான் தப்புன்னு நான் வேணா அத்தை கிட்ட வந்து. சுதா என் தங்கச்சிடா, இந்த அண்ணன் சொன்னா அவ கண்டிப்பா கேட்டுக்குவா. சரி, அப்பா வரட்டுமா? சந்தோஷமா இருக்கணும். என்ன, இதுதான் அப்பாவுக்கு வேணும். வரட்டுமா? அம்மா அத்தை எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே. சாமியை கும்பிடு மீனாட்சி, நல்லதே நடக்கும், நம்புவோம். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும்.